முன்னாடிலாம் சப்பாத்தி சுட்டால் வீடுலாம் அவ்வளோ நெடியாகி புகையாகும். இந்த சிம்னி போட்டப்புறம் அது நான் சைடில் மேனுவலாக அந்த பிளாஸ்டிக்கில் போட்டிருக்கேன், எவ்வளோ அழகாக சக் பண்ணுதுன்னு பாருங்களேன், சரியான ஒர்த்துங்க. ஸோ ஒரு 60 சென்டிமீட்டர் ஸ்டவ்வுக்கு மினிமம் ஒரு 60 சென்டிமீட்டர் சிம்னினா இருக்கணும், ஆர் எல்ஸ் ஒரு 75 சென்டிமீட்டர் சிம்னி இருந்தால் கூட பெட்டர். நம்ம வீடியோஸ் நிறைய நம்ம பண்ணுறதே பார்த்தீங்கன்னா வந்து கம்மி விலையில நல்ல விஷயங்கள் எப்படி கிடைக்கும்ன்றது நோக்கி தான் நம்ம வந்து நிறைய வீடியோஸ் பண்ணுவோம். உங்களோட காசெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாமல் இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி தாராளமாக பெனிஃபிட் அடைவீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ பண்ணிருக்கேன். ஸ்டவ்ல இருந்து வந்த ஸ்மோக் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக கலெக்ட் ஆகி இந்த டக்டுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதால ஹூட் வந்து நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பட் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த ஹூட் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படிங்கிறதால இதை நான் எடுத்துட்டு தான் இப்போ வீடியோ வந்து பண்ண போகிறேன். ஹே ஹலோ கார்த்திக் ஜங்ஷன், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்கறோம் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பட்ஜெட்ல அதுவும் ஒரு 6000 ரூபாய் பட்ஜெட்ல உங்க வீட்டுக்கு வந்து நீங்க ஒரு சிம்னி அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட தேடல் இந்த வீடியோல எண்டாக போகுது. இப்போ நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போற இந்த சிம்னி பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா மட்டும் இருக்க போறது இல்லை, உங்க கிச்சன் வந்து ஸ்மோக் ஃப்ரீயாகவும் ஓடர் ஃப்ரீயாகவும் அதே சமயம் பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களோட ஓவரால் குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸே வந்து கம்ப்ளீட்டா எலிவேட் பண்ணி வேற டைமென்ஷனுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சிம்னி தான் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சிம்னி வந்து பாத்தீங்கன்னா ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் மட்டும் செய்யப்பட்டது மட்டும் இல்லை, ஒரு நல்ல பிராண்ட் ஃபேபர் அப்படின்ற ஒரு நல்ல பிராண்ட்ல இருந்து வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால சிம்னில இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களால வந்து நினைச்சே பார்க்க முடியாது. ஒரு அன்பிலீவபிளான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த சிம்னி வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகுது. இந்த சிம்னி வந்து இன்ஸ்டால் பண்றதுக்கு மட்டும் ஈஸியா இருக்க போறது யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாவும் வந்து ஆக்சுவலா இருக்க போகுது. ஒருவேளை நீங்க வாடகை வீட்டுல இருக்கீங்க அப்படின்னாலோ இல்ல வந்து சொந்த வீட்டுக்கு போற ஐடியாஸ் இருக்குனாலோ இல்ல சொந்த வீட்டுல இருக்கீங்க அப்படின்னாலோ நீங்க வந்து கவலைப்படாம இந்த சிம்னியை வந்து யூஸ் பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணலாம். நீங்க எங்க வீடு மாறினாலும் தாராளமா அந்த சிம்னியை அழகா வந்து கலட்டி நீங்க கொண்டு போயிடலாம், சரியா? இப்ப யூஸ்வலா வந்து இன்டீரியர் ஹோம் இன்டீரியர்லாம் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைப்போம், கிச்சன் இன்டீரியர்ஸ்லாம் வந்து நம்ம பண்ணணும் நினைப்போம் இல்லையா? சோ ஒருவேளை வந்து உங்களுக்கு அந்த ஓவராலா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப பட்ஜெட் ரொம்ப வந்து காஸ்ட்லியா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷனை வந்து நீங்க பண்ணும்போது உங்களோட கிச்சன் வந்து ரொம்ப அழகாயிடும். ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு 4 பர்னர் ஸ்டவ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து 1350 மீட்டர் கியூப் மேல செக்ஷன் வந்து எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் இப்ப நான் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா வந்து 4 பர்னர் ஸ்டவ் தான், நீங்க பார்க்கலாம் 1, 2, 3, 4 பர்னர் வந்து இருக்கு. ஆனா நான் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா வந்து இந்த சிம்னி தான், அண்ட் இதோட செக்ஷன் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா வந்து 1000 மீட்டர் கியூப் தான் வந்து செக்ஷன். பட் இதுவே பாத்தீங்கன்னா வந்து அவ்வளோ அழகா வந்து செக்ஷன் வந்து பண்ணுது, அண்ட் அதோட ஃபுட்டேஜஸ் எல்லாம் வந்து எதிர நீங்க பாத்திருப்பீங்க. அதுக்கு மேல வந்து நான் வந்து இந்த அடுத்த கிளிப்ல வந்து நான் வந்து ஆட் பண்ண போறேன். உங்களோட சேவிங்ஸ் வந்து உங்களோட ஹார்ட் ஏர்ன்டு மணில இருந்து நீங்க வந்து ரொம்ப பார்த்து பார்த்து சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க ஒரு சில காசெல்லாம். அதெல்லாம் வந்து பெரிய சிம்னிலையோ நிறைய பெரிய ப்ராடக்ட்ஸ்லயோ வந்து இன்வெஸ்ட் பண்ணி அப்பதான் ஒரு நல்ல ரிசல்ட் எல்லாம் கொண்டு வர முடியும் அப்படிலாம் நீங்க நினைச்சிருப்பீங்க, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம கான்செப்டே அதுதான், நம்ம வீடியோஸ் நிறைய நம்ம பண்றதே பாத்தீங்கன்னா வந்து கம்மி விலையில நல்ல விஷயங்கள் எப்படி கிடைக்கும்ன்றது நோக்கி தான் நம்ம வந்து நிறைய வீடியோஸ் பண்ணுவோம். ரொம்ப கம்மி பட்ஜெட்ல தி மேக்ஸிமம் அவுட்புட் எடுக்கணும் அப்படிங்கறதான் வந்து என்னோட கான்செப்ட் எப்பவுமே. ஸோ பேசிக்கா இது என்ன சிம்னி, இது என்ன மாடல், இதோட கெப்பாசிட்டி என்ன, இது இதுல இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்ற விஷயம் வந்து டீட்டெயில் தான் வந்து பார்க்க போறோம். என் டு என் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது, ஒவ்வொன்றா எலாபரேட் பண்றேன், வாங்க பார்க்கலாம். ஸோ ஒரு சிம்னி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபேபர் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல பிராண்டு, அண்ட் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேபர் யூசர்ஸ் வந்து ரொம்ப அதிகம் கம்பேரிட்டிவ்லி கம்பேர்ட் வித் அதர் பிராண்ட்ஸ். ஸோ நம்பர் ஒன்னாக வந்து இருக்கக்கூடிய ஃபேபரை வந்து நம்ம வாங்கலாம் அப்படின்ட்டு வந்து நான் அந்த கம்பெனியை வந்து சூஸ் பண்ணேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பட்டன் மாடல் கம்ப்ளீட்டாக. ஸோ இங்கே வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஒரு 4 பட்டன் தான் இதில் இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீடு, இது ஆன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லைட் எரிஞ்சிடும், அண்ட் செக்ஷனும் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ செகண்ட் இருக்கிறது வந்து செகண்ட் ஸ்பீடு, அண்ட் 3வது பட்டன் வந்து 3rd ஸ்பீடு, 4வது பட்டன் பார்த்தீங்கன்னா லைட்டு. நீங்கள் ஒருவேளை அந்த இருட்டில் அதெல்லாம் சமைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டவ் வந்து நல்லா வெளிச்சமாக தெரியறதுக்காக லேம்பும் கொடுத்துட்றான், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து விஷயம். அண்ட் நீங்கள் ஆஃப் பண்ணணும்னு நினைக்கும் போது இது லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு 3யும் எடுத்து விட்டுட்டு 2யும் எடுத்து விட்டுட்டு 1யும் எடுத்து விட்டீங்கன்னா ஸோ மெஷின் வந்து கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகிடும். ஸோ இது உள்ளே யூஸ் பண்ணியிருக்க ஃபில்டர் டைப் பார்த்தீங்கன்னா வந்து பேஃபில் ஃபில்டர் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் ஒரு 5 மந்த்ஸாக யூஸ் பண்ணுறதால நிறைய வந்து டஸ்ட் வந்து அக்யூமுலேட் ஆயிருக்கு, உங்களுக்கு தெரியுதா தெரியல. சிம்னியோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 60 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எப்படி மெஷர் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்துக்கோங்க. கரெக்டாக 60 சென்டிமீட்டர் வருது. உங்களோட ஸ்டவ்வையும் வந்து மெஷர் பண்ணி பாருங்கள். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 வருது, ஓகேவா? பட் ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா சிம்னி வைக்கிறதுக்கான இடம் வந்து இதோட முடியும், இப்போ எங்கள் வீட்டில் கூட அப்படி தான். ஸோ இந்த பக்கம் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்துட்டோம்னா எங்களுக்கு ஜன்னல் இருக்குது, அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா 60 சென்டிமீட்டர் மட்டும் தான் வாங்கணும். இதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணோம்னா பட் எக்ஸாஸ்ட் ஃபேன் அந்த இடத்துல வச்சுருந்தோம், அந்த மார்க்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம். இப்போ தான் வந்து ஒரு 5 மந்த்ஸ் முன்னாடி நாங்கள் இந்த சிம்னி வந்து அப்கிரேட் பண்ணோம். ஸ்டவ் வந்து இங்கே இருக்குது அப்படிங்கிறதால இவ்வளோ தூரத்துக்கு ட்ராவல் பண்ணி அந்த செக்ஷன் வந்து ப்ராப்பராக எடுக்க முடியாது.
அப்படியே நான் வந்து இந்த பக்கம் வந்து காட்டுறேன். கரெக்டா அந்த ஹோல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கும், பட் அதுவும் வந்து டைரக்டா அந்த புகை வந்து வெளியே போகாது. ஸோ இது வந்து எங்களோட சர்வீஸ் ஏரியா, நாங்கள் எங்களோட வாஷிங் மிஷின் அதெல்லாம் வந்து வச்சிருப்போம். இந்த பக்கம் வர ஸ்மோக் எல்லாம் என்ன ஆகுதுன்னா, அப்படியே இங்க வந்து வீட்டுக்குள்ள வந்து தேவையில்லாம சர்க்குலேட் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு சிம்னி அப்கிரேட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அப்கிரேட் பண்ணேன். இந்த சிம்னியோட மாடல் நம்பர் என்ன அப்படிங்கறத நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் நான் அந்த ப்ராடக்ட் லிங்கையும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். நான் இந்த ப்ராடக்ட் வாங்கும்போது பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து 6,175 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். அண்ட் இது வந்து ஆன்லைன் மாடல், இப்ப எதனா கிடைக்குதா அப்படின்னு தெரியல, பட் நாங்க வாங்கும் போது அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க ஆன்லைன்ல மட்டும்தான் கிடைக்கும், ஆஃப்லைன்ல கிடைக்காது இந்த கடையிலயும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, இதோட ஷேப் பாத்தீங்கன்னா வந்து கோனிக்கல் ஷேப், நிறைய ஷேப்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு, பட் இந்த ஷேப் வந்து பாத்தீங்கன்னா கோனிக்கல் ஷேப். எங்களோட கிச்சன் வந்து கொஞ்சம் சின்னது அப்படிங்கறதால நாங்க இந்த ஒரு மாடலை வந்து சூஸ் பண்ணோம். அண்ட் நான் இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், இந்த ஹூட் நான் எதனால போட்டேன் அப்படின்னா, ஒரு சில ஃபிளேம்ஸ் வந்து இங்க இருந்து வந்து கிளம்பும் போது இங்க இருந்து இந்த பக்கமா கொஞ்சம் டிராவல் ஆகி எஸ்கேப் ஆகும்போது எங்க இதுக்குள்ள வந்துரும் அப்படிங்கிறதுக்காக நான் எக்ஸ்ட்ராவா ஒரு எலிவேஷன் மாதிரி வச்சு நான் வந்து அந்த ஸ்மோக்கை வந்து எஸ்கேப் ஆகாம செக் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஃபில்டர்லாம் பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய் பிசு பிசு பட்டு பட்டு ஒரு மாதிரி டஸ்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகி ஒரு மாதிரி ஆயிடும். ஒரு 3 months ஒன்ஸோ 4 months ஒன்ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டா எடுத்து எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு மெத்தட்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் ஃபியூச்சரில் எப்போ பேஃபில் ஃபில்டர் க்ளீன் பண்ணுறனோ அப்போ உங்களை நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன், எப்படி இந்த ஃபில்டர்லாம் வந்து சுத்தமாக வச்சுக்கணும் க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேவா, இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்க இந்த நிமிஷம் பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்டை நம்ம அமேசான்ல மட்டும் 2,558 பேர் வந்து வாங்கி ரிவ்யூ பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கடந்த ஒரு மாசத்துல மட்டும் 800 பேர் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கி அவங்க வந்து தன்னோட ஹேண்ட்ஸால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ரேட்டிங்கும் பாத்தீங்கன்னா வந்து 5 ஸ்டாருக்கு 4.6 ஸ்டார் வந்து வாங்கியிருக்கு இந்த ப்ராடக்ட். இது இப்போ வரையுங்க எந்த ஒரு இஷ்யூஸ்மே இல்லை, செம்மையா இருக்கு. செக்ஷன் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா சூப்பர்பா இருக்குன்னு தான் சொல்லணும். எங்களோட ஓவரால் கிச்சன் எக்ஸ்பீரியன்ஸே வந்து அவ்வளவு அழகா வந்து எலிவேட் ஆயிருக்கு இந்த சிம்னில. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து இந்த இடத்துல அந்த ஹோல் இல்லாம இருந்தது. இங்கதான் வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் இருந்தது, இந்த இடத்துல ஹோல் இருந்தது, பட் இங்க வந்து ஹோல் இல்லை. அதனால என்ன பண்ணனா, கோர் கட்டிங் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்கு, அது என்னன்ட்டு அந்த ஃபுட்டேஜ் நான் ஆட் பண்றேன், நீங்க இதே வீடியோலயே பாப்பீங்க. ஒரு பெரிய மிஷினை கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து அவ்வளவு பெரிய ஓட்டையை வந்து கிரியேட் பண்ணாங்க. அந்த ஹோல் வந்து பாத்தீங்கன்னா 7-inch ஹோல். இது ரெடி இந்த ஹோலை வந்து நம்ம சாதாரணமா ஒரு கடையில டூல்ஸ் வாடகைக்கு வந்து கொண்டு வந்து நம்ம இதை வந்து ஓட்டை போட முடியாது. ஏன்னா அந்த மிஷினே வந்து அவ்வளவு பெருசு, அண்ட் இதை கொண்டு வந்து செய்யறதுக்கு அவ்வளவு எஃபர்ட், மேன் பவர் தேவைப்படுது. 2,500 கேட்டாங்க இந்த கோர் கட்டிங். இன்னும் நிறைய கேட்டாங்க, ஒரு சிலர் 3,000-4,000 கேட்டாங்க. ஆனா நான் வந்து எப்படியோ ஒரு ஆளை பிடிச்சி ஒரு 2,500 நான் வந்து இந்த வேலையை வந்து பண்ணேன். ஸோ நீங்களும் வந்து உங்க வீட்டில் இந்த மாதிரிலாம் ப்ரொவிஷன்ஸ் இல்லை, இந்த மாதிரிலாம் ஏட குடமா இருக்கு சிச்சுவேஷன்னா சிம்னி இஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன். சிம்னி ஒரு அருமையான ஆப்ஷன், நீங்க வந்து பயன்படுத்திக்கிட்டு நீங்களும் வந்து உங்க வீட்டில் பயனடைவீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ வந்து பண்றேன். இதோட அவுட்லெட் பைப் வந்து என்ன, இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் நான் மேலே போய் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த சிம்னியோட அவுட்லெட் கேஸ் நம்ம வீட்டில் இருந்து வந்தது இல்லையா, ஸோ அதோட அவுட்லெட் வந்து இதுதான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து சிம்னி ஆனில் இருக்கும்போது அப்படியே கை வச்சு பார்த்தோன்னா அவ்வளோ வந்து காற்று வெளியே வந்து எக்ஸாஸ்ட் ஆகுறது வந்து அவ்வளோ நல்லா தெரியும். நான் நிறைய தொட்டு பார்த்துருக்கேன் வெளியெல்லாம், அந்த பக்கம் ஜன்னல் வழியாக கை விட்டு அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து காற்று வந்து அடிக்கும். ஸோ மேலே நடக்குது இல்லையா, நம்ம நினைப்போம் உண்மையிலே இதெல்லாம் செக் பண்ணி காத்தெல்லாம் வெளியோரையும் தள்ளுமா அவ்வளோ ஃபோர்ஸாக நினைப்போம், பட் வெறும் 1,000 மீட்டர் கியூப் பொருளே வந்து 1,000 மீட்டர் கியூப் சிம்னியே வந்து பார்த்தீங்கன்னா 4 பர்னர் ஸ்டவ் 4 அட் அ டைம் எரியும் போதே கூட அவ்வளோ அழகாக வந்து புஷ் பண்ணி வெளியே தள்ளுது. மேலே இருக்க அந்த அந்த பிவிசியில் அவங்க கவர் பண்ணி கொடுத்துருக்காங்களா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் வந்து எதுவும் உள்ளே வந்துடாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு ஃபில்டர் மாதிரி. ஏன்னா இந்த ஓட்டை வழியாக சின்ன சின்ன பேர்ட்ஸ் எதுவும் உள்ளே வந்து மிஷினுக்குள்ளே எதுவும் போயிடக்கூடாது, பாலாயிடக்கூடாதுன்ட்டு இந்த மாதிரி பேர்ட்ஸ்க்காக கவர் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் எங்கள் வீட்டு மொட்டை மாடி. நான் வந்து உங்களுக்கு இதை காட்டணும்னு நினைப்பேன், ஒவ்வொரு வாட்டியும் நிறைய வீடியோஸ் பண்ணணும் நம்ம வீட்டு மாடியில் அப்படின்ட்டு. அது வந்து ஒரு விவசாய நிலம், அங்கே வந்து பசங்களாம் கிரிக்கெட் விளையாட்ருக்காங்க. இன்றைக்கி சண்டே நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கிறது. அண்ட் இது வந்து ஒரு சர்ச்சு, கேரளா சர்ச்சு. ஸோ ரொம்ப அழகான ஒரு வியூ எங்கள் வீட்டு மாடியில். இன்னும் சூப்பராக காட்டலாம், பட்டு இந்த பக்கம் ஒரு சில டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்குது லெஃப்டில், அதனால் நான் வந்து காட்டலை. ஓகே, அப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு நாள். ஓகே, ஸோ திஸ் இட் கைஸ், வாங்க நம்ம மறுபடியும் கீழே போய் இன்டோரில் பார்க்கலாம். அண்ட் இப்போ ஒரு சில மாடல்லாம் வருது, 3-way செக்ஷன் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ இங்கெல்லாம் கூட ஹோல்ஸ் இருக்கும், அண்ட் இங்கெல்லாம் ஹோல்ஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து எஸ்கேப் ஆகிற காற்று வந்து இங்கே வந்து கேப்சர் ஆகிடும் அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் கூட கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக அதெல்லாம் கூட ட்ரை பண்ணலாம். ஓகே, நான் ஏன் அதெல்லாம் வாங்கலை அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சுருந்தோம், அதை விட வந்து பெட்டராக இதை வந்து போடலாம், இது நல்லா இருக்குது, உண்மையிலே இதெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னா அப்புறம் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து போடலை. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து போடலாம். ஸோ 3-way செக்ஷன் இருக்கிற மாதிரி வாங்கினீங்கன்னாலும் அது வந்து நல்லது தான். அதே சமயம் 1,300 மீட்டர் கியூப் மேலாம் கூட நீங்கள் வாங்கினீங்கனாலும் இன்னும் கூட உங்களுக்கு செக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது போட்டப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து
செம்மையா இருக்கு. ஒரு சில பொருள் பாத்தீங்கன்னா கைஸ் நம்ம வந்து அத்தியாவசியம்ட்டு போடுவோம், ஒரு சில விஷயம் வந்து ஆடம்பரமா செலவு பண்ணுவோம். இந்த பொருள் பொறுத்த வரைக்கும் இது என்னதான் வந்து பார்க்க ஒரு மாதிரி ஆடம்பரமான பொருள் மாதிரி இருந்தாலும் எனக்கு ரொம்ப அத்தியாவசியமான பொருளா தான் இது இருக்கு இருந்தது. ஏன்னா சப்பாத்தி எல்லாம் சுடும் போது செம்ம கஷ்டமா இருக்கும், நெட்டி அப்படியே தூக்கும், ஒண்ணுமே பண்ண முடியாது, அவ்வளவு கடுப்பா இருக்கும். சோ ரொம்ப தும்மிக்கிட்டு அந்த சின்ன சின்ன ஒரு மாதிரியா தான் இருக்கும். சரி இதை வந்து செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு இதை வந்து போட்டோம். சரியான ரிசல்ட், செம்ம ஒர்த்து ப்ராடக்ட். நீங்க புதுசா ஏதாச்சும் ஒரு வீட்டுக்கெல்லாம் போயிருக்கீங்க, க்ரோப் ப்ரோஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க, ரீசெண்டா என்னோட பிரதருக்கு தான் ஒரு பிரதர் போயிருக்காரு தினேஷ். சோ அவர் வந்து வீடியோ பார்த்துட்டு இருப்பாரு நினைக்கிறேன். சோ நண்பா நீ கூட ஒரு வேளை உங்க வீட்டுக்கு வந்து சிம்னி எல்லாம் போடணும்னு நினைச்சேன்னா இந்த மாதிரி ஃபேபர்ல இந்த சிம்னியே இல்லை இதை விட பெட்டரான சிம்னிலாம் கூட நிறைய இருக்கு. ஸோ இது உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ, நான் உங்களுக்கு எல்லாருக்கும் இது யூஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பண்றது. ஸோ அட் அ டைம் 4 பர்னர்லாம் வந்து நாங்கள் வந்து ஆன் பண்ணி அந்த ஃபியூம்ஸ் எல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம், அவ்வளோ அழகாக வந்து கலெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் தாராளமாக வந்து உங்கள் வீட்டுக்கும் ஒரு கம்மி பட்ஜெட்டில் இதை வந்து அப்கிரேட் பண்ணி நீங்களும் பயனடையலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு சில பொருள்லாம் வந்து நான் எங்க வீட்டுக்கு வந்து நிறைய காசு கொடுத்து வாங்கி செலவு பண்ணிட்டு நிறைய யோசிச்சிருக்கேன், இந்த செலவை தவிர்த்திருக்கலாமோ, இதை அவாய்ட் பண்ணிருக்கலாமோ, இது தேவையில்லாத ஒரு ஆடம்பரம் தானே அப்படின்லாம் நினைச்சிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, என் டிவி ஒன்று வாங்கினேன், அது 80,000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன் சோனியில 2015 நினைக்கிறேன், அப்போ வாங்கினேன், 8-9 வருஷம் ஆகுது இப்போ, இன்னும் கூட அந்த டிவி தான் ஓடுது வீட்டில். ஸோ அது எவ்வளோ பெருசா அப்போ தேவையில்லையோ, ஏன்னா அந்த மார்க்கெட் டக்குன்னு அப்கிரேட் ஆகிட்டு டக்குன்னு மெச்சூர் ஆயிடுச்சு மார்க்கெட், வேற வேற டெக்னாலஜி வந்துருச்சு, QLED வந்துருச்சு, OLED வந்துருச்சு, டிவிலையும் ஆண்ட்ராய்டு வந்துருச்சு, நிறைய வந்துருச்சு. நான் ரொம்ப செலவு பண்ணி வாங்கின உடனே சரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இண்டஸ்ட்ரி. ஸோ ரொம்ப வருத்தப்பட்டேன், அந்த டிவியை வச்சுக்கவும் முடியாமல் தள்ளவும் முடியாமல் தான் ஆயிடுச்சு, இப்போதையும் அப்படி தான் ஓடிட்டு இருக்கேன் அதை வச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ தான் வந்து எனக்கு வந்து புரிஞ்சது, ஓகே நம்ம பண்ணுற ஒவ்வொரு செலவும் வந்து பார்த்து தான் பண்ணணும், நிறைய வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கிறத வந்து மைண்டில் வச்சுட்டு தான் வந்து நம்ம பண்ணுறது. அதே தான் உங்களுக்கும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எல்லாம் பண்றேன். ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். ஹோட்டல்ல இருக்கிற பெரிய பெரிய செஃப்ஸுக்கு வந்து இதெல்லாம் டிசர்வ் பண்ணுவாங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம வீட்டோட செஃப்ஸுக்கும் வந்து இந்த விஷயத்த நம்ம வந்து கிஃப்ட் பண்ணலாம். ஸோ அவங்களும் வந்து இதை டிசர்வ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நான் வந்து நம்புறேன். ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் உங்களுக்கு எல்லாம் வந்து சொல்லணும்னு நினைச்சேன் கைஸ், என்னால வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டா வந்து வீடியோஸ் வந்து போட முடியல. லைக் வந்து நான் ஒரு பாதி ஹாஃப் ஆஃப் தி டே வந்து ஒர்க் பண்ணுறேன், அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து இன்னும் ஒரு சில பிஸ்னஸ் வந்து ஒரு கொஞ்சம் பார்க்குறேன். ஓகே, ஸோ அதை பற்றிலாம் நான் ஒரு டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். அண்ட் அது கூட வந்து நான் இதையும் பண்ணணும் அப்படின்னும்போது என்னால் வந்து கொஞ்சம் உடனே உடனே வந்து வீடியோஸ் போட முடியல. பட் டைம் எடுத்து போடுற ஒவ்வொரு கண்டென்ட்டும் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இம்பாக்ட் பண்ணணும், உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், ஒரு இன்ஃப்ளூயன்ஸராக நம்ம வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம பண்ணுறது. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பெனிஃபிட் ஆகிற கண்டென்ட்ஸை நான் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டே இருப்பேன். ஓகே, ஸோ அதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ அந்த டிலே ஆகுது வீடியோஸ்க்கு அப்படிங்கிறது மட்டும் என்ன மன்னிக்கணும், பட் ஒரு நல்ல தரமான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வந்து எப்பவுமே தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சி ஆல் அனதர் கிரேட் வீடியோ. லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை.